தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இங்கிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து ஆடி வருகிறது. டெஸ்ட் தொடரை 3-1 என இந்தியாவிடம் இழந்த நிலையில் 2020 தொடரையும் இழந்தது இங்கிலாந்து அணி. எனவே அடுத்ததாக நடைபெறும் 3 1-நாள் போட்டிகள் கொண்ட தொடரையாவது வெல்லும் முனைப்பில் உள்ளது இங்கிலாந்து அணி. இந்திய அணி 1-நாள் தொடரையும் வெல்லும் முனைப்பில் உள்ளது. வரும் 23, 26 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் 3 1-நாள் போட்டிகள் கொண்ட தொடர் புனேவில் நடக்க உள்ளது. இந்த நிலையில் இந்த முதல் 1-நாள் போட்டியில் களமிறங்கும் உத்தேச இந்திய அணியை இப்போது இந்த வீடியோவில் காணலாம். விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியில் ரோஹித் மற்றும் கே.எல். ராகுல் தொடக்க வீரர்களாக களமிறங்க வாய்ப்புள்ளது. சூரியகுமார் யாதவ் அணியில் சேர்க்கப்பட்டிருப்பதால் அவர் மிடில் ஆர்டரில் ஆடுவார் என்பதால் ராகுல் ரோஹித்துடன் தொடக்க வீரராக களமிறங்கலாம். எனவே ஷிகர் தவானுக்கு ஆடும் லெவனில் வாய்ப்பு கிடைக்காது. ஸ்ரேஷ் ஐயர், ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா ஆகியோரும் விக்கெட் கீப்பராக ரிஷப் பந்தும் ஆடுவார்கள். ஸ்பின் பந்து வீச்சாளர்களாக குல்தீப் யாதவ் மற்றும் யுஸ்வேந்தர் சாகல் ஆகிய இருவரும், வேகப்பந்து வீச்சாளர்களாக புவனேஸ்வர் குமார் மற்றும் ஷர்துல் தாகூர் ஆகிய இருவரும் ஆடுவார்கள் என தெரிகிறது. இதில் ஷர்துல் தாகூருக்கு பதிலாக தீபக் சாகர் களமிறங்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் இதுவரை 99 1-நாள் போட்டிகளில் நேருக்கு நேர் மோதியுள்ளது. இதில் இந்திய அணி 53 போட்டிகளிலும் இங்கிலாந்து அணி 41 போட்டிகளிலும் 2 போட்டிகள் டையிலும் முடிவடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த இரு அணிகள் மோதும் முதல் 2020 போட்டியானது இந்திய நேரப்படி மதியம் 2:30 மணி அளவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி இந்த முதல் 1-நாள் போட்டியில் இந்திய அணி சார்பாக களமிறங்க வாய்ப்புள்ள வீரர்களின் பட்டியலை இப்போது பார்க்கலாம். ரோஹித் சர்மா, கே.எல். ராகுல், விராட் கோலி, ஸ்ரேஷ் ஐயர், சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஷர்துல் தாகூர் அல்லது தீபக் சாகர், குல்தீப் யாதவ், யுஸ்வேந்திர சாகல் ஆகியோர் களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.